வணக்கம், வெல்கம் டு நம்ம நாட்டுப்புற சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மாம்பழ குல்ஃபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன், இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கட் பண்ணி உள்ளே இருக்கிற மாம்பழ சதப்பகுதியை எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு, ரெண்டு மாம்பழத்தையும் சதைப்பகுதி எடுத்தாச்சு. மிக்சியில் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் சர்க்கரை, ரெண்டையும் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து குல்ஃபி மோடு இருந்தால் அதில் ஊற்றிக்கங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஓரளவுக்கு முக்கால் பகுதி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு குல்ஃபி மோல்டு அதனோட இது இருந்ததுன்னா மூடி இருந்தால் போட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் குச்சி உள்ளே வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இந்த குண்டாவில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது அப்படியே உள்ளே வச்சு கொஞ்ச நேரம் கூலிங் இதானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஐஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கும். எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துருச்சு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சு. சூப்பரான மேங்கோ குல்ஃபி செஞ்சாச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாட்டுப்புற சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.